காற்று மின்சக்தி நிலையத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு போராட்டம். ஜாலில் பாடசாலை மாணவிக்கு ஆசிரியரால் நேர்ந்த கொடூரம், நீதவான் விடுத்த உத்தரவு. இலங்கை மக்களிடம் மின்சார சபை விடுத்துள்ள அவசர கோரிக்கை. நாட்டின் வங்குரோத்த நிலைக்கு காரணமானவர்களின் பட்டியலை தயாரிக்குமாறு அறிவுறுத்தல். தமிழ் மக்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அல்ல. கிழக்கில் பறிபோகும் தமிழரின் நிலங்கள், பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட காணிகள். 1000 தேசிய பாடசாலைகள் திட்டத்தில் 22 பாடசாலைகள் மட்டுமே தரம் உயர்வு. முஸ்லிம்களின் முதுகில் இன்னும் ஒரு அடிமை சாசனத்தை எழுத முயற்சி. பாடசாலை தவணை பரீட்சைகள் தொடர்பில் புதிய முடிவு. இலங்கைக்கு வருகை தரும் அரசு தலைவர்களுடன் செல்ஃபி எடுக்க தடை. ஒரு பாடசாலை தவணைக்கு ஒரு செயல் நூல் என்ற வகையில் எதிர்காலத்தில் 3 தவணைகளுக்கான பாடசாலை செயல் நூல்கள் 3 பகுதிகளாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாணவர்களின் புத்தக பையின் அதிக எடை குறைவதுடன் மாணவர்களின் முதுகெலும்பை நேராக வைத்து உடல் ஆரோக்கியம் காக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையை மாற்றும் வகையில் 2024 ஆண்டின் முதலாம் ஆண்டு தொடக்கம் தவணை பரீட்சைகள் குறைக்கப்பட்டு வருடத்திற்கு ஒரு பரீட்சை மாத்திரமே நடத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அவ்வாறு செய்ய முடிந்தால் ஒவ்வொரு பாடம் அல்லது தொகுதியின் முடிவிலும் மதிப்பீடு மூலம் மதிப்பெண்கள் கணினி குறிப்புகளாக பதிவு செய்யப்பட்டு ஆண்டின் இறுதியில் பரீட்சை மதிப்பெண்களுடன் சேர்க்கப்படும் என்பதோடு ஆரம்பத்தில் இது பரீட்சை மதிப்பெண் 70% மற்றும் தொகுதி மதிப்பெண்ணில் 30% ஆகவும் கருதப்பட்டாலும் படிப்படியாக அதனை 50% வரை மதிப்பெண்கள் வரம்பில் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு, மாதவிடை, மயிலத்தமிழ் பகுதிகளில் கால்நடைகளுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள் அதிதீவிரமாக பெரும்பான்மை இனத்தவரால் அபகரிக்கப்பட்டு வருவதாக பண்டியாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். 2019 ஆண்டு அகற்றப்பட்ட புத்தவிகாரி ஒன்று மீளவும் நிறுவப்பட்டு நேற்று முன்தின விசேட பௌத்த நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து மாதவனம் மயில்தமிழ் பகுதிக்கு விரைந்து வந்த பெரும்பான்மை இனத்தவர்களை சேர்ந்த பலருக்கு கால்நடைகளுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகளும் துண்டு துண்டாக பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் அபிவிருத்திகளுக்கு தமிழ் மக்கள் எதிரானவர்கள் அல்ல. முதலில் நிரந்தரமாக தமிழர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு சூழலை இந்தியா உருவாக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது தலைவண்ணாருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் புதிய பாலம் அமைப்பது தொடர்பாக அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா சென்றபோது அது பற்றி ஆராயப்பட்டதாகவும் அது தொடர்பான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளிவருகின்றது. அந்த விடயத்திலே எங்களுக்கு எந்த விதமான எதிர்மன பங்குகளும் இல்லை. அப்படி ஒரு பாலம் அமைக்கப்படுகிறது என்றால் அதுவும் தலைவண்ணாருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் நாங்கள் அதனை வரவேற்கிறோம். ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக இந்தியாவும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா தமிழர்கள் சார்பாக தமிழர்களுடைய பிரதிநிதியாக 1987 ஆண்டிலே இலங்கை இந்தியா ஒப்பந்தத்திலேயே கையொப்பமிட்டு இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அடலை தீவு பகுதியிலுள்ள பாடசாலையொன்றில் கல்வி கேட்கும் 13 வயது மாணவியிடம் ஆசிரியர் ஒருவரால் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் கடந்த ஜூலை 31 இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் அந்த மாணவியால் பாடசாலையின் நிர்வாகத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் இதனை அந்த பாடசாலையின் நிர்வாகத்தினர் வெளியே தெரியாமல் மூடி மறைப்பதற்கு முயற்சித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊர் காவல்துறை மற்றும் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் சதாசிவத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் சதாசிவம் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைப்பாக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமை அந்த ஆசிரியரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்து நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றில் முற்படுத்திய போது குறித்த ஆசிரியருக்கு பிணையில் செல்வதற்கு நீதவான் அனுமதி அளித்துள்ளார். இலங்கை இந்திய ஒப்பந்தம் போன்று முஸ்லிம்களின் முதுகில் இன்னும் ஒரு அடிமை சாசனத்தை எழுதுவதற்கு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் தீர்வு, அதிகார பகிர்வு, சமஷ்டி என்று எது முன்வைக்கப்பட்டாலும் அதில் முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை என்றால் அவற்றை நாம் வரவேற்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். நாம் அரசியல் தீர்விற்கு எதிரானவர் அல்லர். முஸ்லிம்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவரும் சுற்றாடல் அமைச்சருமான ஹாவிஸ் நசீர் அகமது வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழர் தரப்பினர் தொடர்ந்து ஆட்சியாளர்களை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழுகின்ற முஸ்லிம்களின் அபிலாசைகளை எந்த விதத்திலும் கருத்தில் கொள்ளாமலும் உள்ளார்கள். வடக்கும் கிழக்கும் இணைந்திருந்த போது முஸ்லிம்களுக்கு பல அநீதிகள் நடைபெற்றுள்ளன. முஸ்லிம்களின் கால்கள் பறிக்கப்பட்டன என அவர் தெரிவித்துள்ளார். 1000 தேசிய பாடசாலைகள் என்ற திட்டத்தில் இதுவரையில் 22 பாடசாலைகள் மாத்திரமே தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் குறித்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பாரிய நிதிக்கு என்ன நடந்தது எனவும் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் அவர் நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் வங்குரோத்து நிலைக்கு காரணமான நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் அவர்களின் சார்பில் சாட்சியம் அளிக்கக்கூடிய நபர்களின் பட்டியலை தயாரிக்குமாறு இலங்கை பல்கலைக்கழகங்களின் பொருளாதாரத்துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் வங்குரோத்து நிலைக்கான காரணங்களை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசேட குழுவுடனான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்காலத்தில் இவ்வாறான துறை நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னுரிமை ஆவணம் ஒன்றை தயாரிக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அறிக்கையினை ஒரு வாரத்திற்குள் வழங்குமாறும் பல்கலைக்கழகங்களின் பொருளாதாரத்துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விஞ்ஞான ரீதியில் இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்ற உண்மைகள் மற்றும் அதற்கு காரணமானவர்கள் குழுவின் முன் கொண்டுவரப்பட்டு உண்மைகள் ஆராயப்படும் என நாட்டின் வங்குரோத்து நிலைக்கான காரணங்களை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசேட குழுவின் தலைவர் சாகர ஹரிவசம் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்த வேண்டும் என இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக மின்சார விநியோகத்திற்கான தேவை கணிசமாக அதிகரித்துள்ளதாக மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே நுகர்வோர் மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மாலை 6 மணி முதல் 8 மணி வரை தினசரி மின்சார தேவை அதிகமாக உள்ளதாக மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே அக்கால பகுதியில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் மின்சாரத்தை பயன்படுத்தினால் தடைகளை குறைத்து மின்சாரத்தை வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. இயற்கையோடு இணைந்த நிலையான வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மன்னார் நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நறுவலிக்குளம் கிராம பகுதியில் கிரிரஸ் பவர் நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட 15 மெகாவாட் காற்று மின்சக்தி நிலையம் நேற்று காலை 11 மணியளவில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தலைமையில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. எனினும் குறித்த காற்றாலை மின்சக்தி நிலைய திறப்பை கண்டித்து நறுவலிக்குளம் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். எதிர்காலத்தில் இலங்கைக்கு வருகை தரும் அரசு தலைவர்கள் அல்லது பிரமுகர்களுடன் தனிப்பட்ட புகைப்படங்கள் அல்லது செல்ஃபிகளை கோரவோ அல்லது எடுக்கவோ வேண்டாம் என ஜனாதிபதி செயலகம் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. மேலும் அவ்வாறான வருகைகள் பற்றிய எந்தவொரு தகவலும் அந்தந்த உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கைகளுடன் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஜூலை 28 இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது ஜனாதிபதி செயலக பணியாளர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்தது தொடர்பில் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பணியாளர்களால் எடுக்கப்பட்ட செல்ஃபிகளை வெளியிட்டதன் மூலம் சமூக ஊடகங்களில் எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.